வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு புதுசாக வரவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சிம்பிளையும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ கண்டினியூ வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ குமார் ஆடியோஸ் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி இந்த போர்டெல்லாம் உங்களுக்கு டகேரால போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களே ஒரு போர்டை போட்டிருக்காங்க. போர்டுடைய திக்னஸும் நல்லாயிருக்கு. இதுதான் அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற குமார் ஆடியோஸ் போர்டு. லாஸ்ட்டாக இதான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். வெளியே ரெகுலேட்டர் எல்லாமே நல்லா குவாலிட்டியான ரெகுலேட்டராகவே போட்டிருக்காங்க. ரெகுலேட்டர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். JP 944 அப்படிங்கிற ரெகுலேட்டர் தான் எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க, எல்லாத்துக்குமே சேமாக. அதே மாதிரி உங்களுக்கு கில்ட்ரானில் தான் ஃபில்டர் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும். மற்றது எல்லாமே SMT-ல தான் ரெசிஸ்டரு எல்லாம் போட்டிருக்காங்க. இது லைன் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது மோனோ போர்டு. இதில் ஸ்பீக்கருடைய ப்ளஸ் வந்து இந்த இடத்துல எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே உங்களுக்கு நல்லா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுலேயே ஸ்பீக்கர் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் V+ன்னு போட்டிருக்கிறாங்க. இந்த ஸ்பீக்கர் -னு போட்டிருக்காங்க. இவ்வளோதான் நம்ம எடுக்கக்கூடிய, அதாவது இங்கே -V வோல்ட்டு கொடுக்குறோம், இங்கே +V வோல்ட்டு கொடுக்குறோம். ஸ்பீக்கரோட ப்ளஸ் எடுக்கிறோம், ஸ்பீக்கரோட மைனஸ் எடுக்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் ஒரே ஒரு இன்புட்டு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவும் இதை நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இதில் நீங்கள் 40 வோல்ட் வரலும், 40-50 வோல்ட் வரலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு தாங்கும் கெப்பாசிட்டி இந்த போர்டுக்கு இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகாராஜாவிலேருந்து கொடுத்துருக்குறாங்க சரவுண்ட் சப் போர்டு. அவ்வளோ அருமையாக இருக்குது கிளியராக கேட்க. ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பட்டு ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்குது உங்களுக்கு. JPL-க்கு 1300 வாட்ஸுக்கு வந்து இது சூட் ஆகிற மாதிரி போட்டிருக்காங்க, பக்காவாக இருக்குது ரிசல்ட்டு. நான் டெஸ்டிங் பண்ணிட்டேன், என்னுடைய வீடியோலையும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதனுடைய வீடியோஸ் அதாவது அசம்பிள் பண்ணி சில செட்டுக்கு போட்டிருப்பேன், அதுவும் உங்களுக்கு தெரியும், போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க சப் அவுட்டு. இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதே மாதிரி சரவுண்டுக்கு உங்களுக்கு சாரி இந்த இடத்துல சப் அவுட் வரும் உங்களுக்கு. சென்டர் இந்த பக்கம் இங்கேருந்து எடுக்கணும். சரவுண்டு தான் இங்கேருந்து எடுக்கணும், அவ்வளோதான். மூணே அவுட்டு தான் உங்களுக்கு. இதில் ஃப்ரண்ட் ரெஃப்ட் ரைட் வராது, கிளியராகவே இருக்கும் இந்த போர்டு.
இதுலேயே பின் கொடுத்துருப்பாங்க. இது சென்டருக்கு, இது சப்புக்கு, இது சரவுண்டுக்கு, 3 அவுட் தான். சென்டருக்கு ஒரே பின் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டு, அதாவது ஒரு ஒரு மைக்ரோ 10 மைக்ரோஃபேரில் 63 வோல்ட் சின்ன கில்டான் கெப்பாசிட்டர் போட்டு அதை ரெண்டாக பிரித்து நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கணும். சில பேர்த்துக்கு தெரியாது, அதனால் நீங்கள் ரெண்டு கெப்பாசிட்டர் போட்டு, அதாவது 10 வோல்ட் 63 மைக்ரோஃபேரட் அந்த கெப்பாசிட்டர் போட்டு நீங்கள் அவுட்புட்டு எடுத்துக்கணும். அப்படின்னா தான் கிளியராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இங்கே தேவையில்லை, சப்பு டேட்டாவே நீங்கள் எடுத்துக்கலாம், சென்ட்ரு டேட்டாவே எடுத்துக்கலாம். தேங்க்யூ நண்பர்களே.